அடடா, கஜேஜா, ஐ கஜ கஜா, டைம் மிஷின். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே உங்களுக்கு மேல் மாடி ஃபுல்லா இருக்குது, போங்க. நான் ரொம்ப புரட்சிகரமான விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுல இது வெறும் ஜூஜூபி மேட்டர் நண்பா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இதை விட பெரிய சாதனைகள்லாம் நான் செய்ய போறேன். நீ இப்ப இதுக்குள்ள போய் உட்கார்ற, அதுக்கப்புறம் எந்த யுகத்துக்கு போகணும்னு நீ சொல்றியோ அந்த யுகத்துக்கு நான் உன்ன அனுப்பி வைப்பேன். ஏய் கஜ கஜா, உண்மையிலேயே உங்க கண்டுபிடிப்பு எல்லாமே செம சூப்பரா இருக்குது. ஆனா நீங்க என்ன அதுல போசனா எனக்கு கொஞ்சம் கிளியாவும் இருக்குது, அதனால நிச்சயமா நான் அதுல சிரிச்சிக்க மாட்டேன். ஹலோ, ஏதோ புது மிஷின் வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது என்ன மிஷின் நான் தெரிஞ்சுக்கலாமா? இது டைம் மிஷின். உங்களுக்கு எங்க இத பத்தி எல்லாம் தெரிய போகுது? ஆடு மாட்டுக்கு பக்ரா போட வேண்டியதான். வேடிக்கையா இருக்குல்ல, இவங்களை கோத்துட வேண்டியதான். கஜகஜா இப்படியே பேசினா எப்படி உள்ள போங்கோ? ஜெய் ஹோ! ஏ ரஹ்மான் பாட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு சூப்பரா பொருந்தது இல்ல? எப்பா நல்லவங்களே நண்பர்களே, உள்ள போறது பெரிய விஷயம் இல்ல, திரும்பி வர்றதுக்கு அந்த ரெட் பட்டன் அழுத்தினீங்கன்னா திரும்ப வந்துடலாம், அதாவது இந்த யுகத்துக்கு. அதோட இந்த பிரேஸ்லெட்டையும் மாட்டிக்கோங்க, இது வழியா நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். என்ன அருமையா இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு, பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருக்கு. இந்த பூவை பாத்தியா, ஆஹா என்ன பிரமாதமான வாசனை, அப்படியே ஆள தூக்கி போல இருக்கு. எப்படியோ நாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டோம். நல்ல வேளை, எங்க போனாலும் வாய வச்சிட்டு சும்மா இருக்காம அது வாய புடிச்சு என்னால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் வாயை விட்டு கத்துறது மட்டும்தான். என்ன விட்டு தேங்க்யூடா செல்லம், நீதான் எங்களை காப்பாத்தனியா? ஆமாண்டா செல்லம், இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? எங்க இது யார் பத்த புள்ள, குழந்தை தொலைஞ்சு போய் தனியா வந்து நிக்குது, உங்க அப்பா யாரா? இது யார் பத்த குழந்தை? இந்த அழகான அறிவுள்ள குழந்தை யாரோடது? யாராவது பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல வேற யாராவது இருக்கீங்களா? இந்த கடுமையான காட்டுக்குள்ள இவ்வளவு அருமையான குழந்தைய யாரு தனியா விட்டுட்டு போனது? பதில் சொல்லுங்க. Jingle all over, jingle all over.
மண்டையா, இந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட அபங்காரம் இருக்கா போல இருக்கு. அது எனக்கும் தெரியுது. உயிர் மேல உண்மையிலேயே ஆசை இருந்தா இங்க இருந்து நம்ம உடனடியா பிச்சிக்கணும். வந்துடு. கெட்டப்பெல்லாம் நல்லதாக இருக்கு. கீழே என்ன வச்சிருக்கானுங்க? சுற்ற மாதிரி இருக்கு. ஆஹா, நெருப்பை வச்சுட்டானுங்க மண்டையா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம வெந்துருவோம். எப்படி தப்பிக்கிறது? அடே மொக்கா மண்டையா, அவனுக்கு சுத்தி வர்றத பார்த்தா நம்மள சூப்பு வைக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. இவனுங்க எல்லாம் ரொம்ப மோசமான காட்டுவாசிங்க. இவனுங்க கிட்ட சிக்கிறவங்க எல்லாம் ஊருக்கா போட்டு சப்பி சாப்பிடுவானுங்க. பேசாம கொஞ்சம் மூளைய உபயோகப்படுத்தி எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழிய பாரு. சீக்கிரம் பாரு. அந்த பரங்கிக்கா மண்டைய இந்த மாச்ச வேற கையில கட்டி விட்டோம். இது வழியா பேசி பார்ப்போம். ஹலோ ஹலோ, காப்பாத்துங்க. ஹலோ ஹலோ, மிஷின் சரியா வேலை செய்யல. அதனால நாம இங்க இருந்து என்ன கத்தனாலும் டாக்டருக்கு சரியா கேட்காது. வேண்டாம், நாங்க நீ சொல்றது எனக்கு சரியா வரும்னே தோணல. ஏதோ நீ சொன்னா சரி. அவங்கள மாதிரியே பாடு. பாடிக்கிட்டே இதுல இருந்து எகிரி குச்சி ஓடுற வழிய பாரு. குறுக்கால பேசாத, பேசுறத மறந்துடுவேன் நானு. ஆஹா, சூப்பர் ஐடியா. இதையே செய்வோம். நானும் செய்கிறேன். ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம்? பொழுது விடிஞ்சிருச்சு. எப்படியாவது நம்மள பாத்துருவாங்க. அதோ வந்துட்டாங்க நினைக்கிறேன். மோட்டோ, முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. அவங்க ஒன்னு ஹேக்கர் தானே தொங்க விட்டாங்க. நான் ஹேக்கரோட தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண முடியும்? மோட்டு, நான் சொல்றத கேளுப்பா. உன்ன மாதிரி ஒரு மகா மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. உன்னை காப்பாத்த வந்த நானு என்ன அடிக்கிறிய? நீயே என்ன நியாயம் இது? இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்றல்ல, இம்பாசிபிள். நீங்களும் காட்டுவாசிங்களோட நாங்க தப்பா நினைச்சிட்டோம். ஆஹா, ரொம்ப பிரமாதம். இந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்ன இருக்காம? அதனாலதான் நான் இன்ஸ்பெக்டர் சிங்கத்தை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆபத்துல அவர் தானே நம்மளை காப்பாத்தணும். இங்க ரொம்ப ரொம்ப மோசமான காட்டுவாசிங்க நடமாடுற இடம், ஓடி போய் தப்பிச்சுக்கங்க. என்ன ஏன் பயப்படுறீங்க? இந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம்.
என்னோட குறியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது நிச்சயமா இம்பாசிபிள். நான் உங்க எல்லாரையும் இப்ப கைது பண்றேன். உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க இப்பவே. ஆயுதங்களை கீழே போட்டுட்டு கைய மேல தூக்குங்க, இல்ல உங்க எல்லாரையும் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். பேசி முடிக்கிறதுக்குள்ள அநாகரிகமா இந்த ஈட்டியை எதுக்காகடா எரிஞ்சிங்க? இது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஐயா சிங்கம், இது என்ன ஐயா நியாயம்? நீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா நாங்க இப்ப உங்களை காப்பாத்தணும் போல இருக்கு. நீங்க முதல்ல ஒரு வேலை செய்யுங்க, ஓடி இருக்க. என்ன பேசுற நீ? அந்த பிரேஸ்லெட் வழியா நீங்க கத்துனதெல்லாம் நாங்க கேட்டுகிட்டு தான் இருந்தோம். ஆனா நாங்க பேசுனதுதான் உங்களுக்கு கேக்கல. என்ன காரணமோ தெரியல, பரவாயில்ல போகட்டும். அதனாலதான் உங்களை காப்பாத்த நானும் கையோட இந்த சிங்கத்தை கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். இப்ப அந்த காட்டுவாசிங்க என் முன்னாடி வரட்டும். ஒவ்வொருத்தரையா நிக்க வச்சு டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிடுவேன். ஏன்னா இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். புரியல, நடக்காது. என்ன புது ஆபத்து? ஸ்பீல்பர்க் படத்துல கூட இப்படி ஒரு ஆபத்து வந்ததே கிடையாது. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அப்படின்னா எஸ்கேப் ஆயிடுங்க. அப்ப இன்னும் என்ன பண்ணுறது? ஹலோ, எப்படி இருக்கீங்க?